எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பு மரணமும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த நேரலையில் ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் தின்றுதல் அவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நற்கரமங்களை ஏற்று நம்மை உயரிய சோனத்தில் ஒன்று கூட செய்வானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து எவ்வாறு பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை, கடல் பிளந்து கடலுடைய மறுகரைக்கு எவ்வாறு வந்தார்கள் என்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரமும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தோடு எப்படி இருந்தார், அந்த மடக்கூட்டம் முட்டாள் கூட்டம் எப்படி அந்த கூட்டத்தினருடன் பொறுமையோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அடுத்த வாரம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. அதுக்கடுத்த வாரம் கடலை விட்டு வெளியேறி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிற பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களாகிய 600,000 பேர் என்று சொல்லப்படுகிறது, அவர்கள் 800,000 என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒரு 6 என்றும் சொல்லலாம், 8 என்றும் சொல்லலாம், ஒரு 600,000 நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த 600,000 பேரும் கடலை கடந்து மறுகரைக்கு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். எங்கு செல்வது? அல்லாஹு தஆலா வாக்களித்தான் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீன் அவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இடம் என அதை நோக்கி செல்லுங்கள். இப்ப கடலை விட்டு அப்படியே வெளியேறுகிறார்கள். வெளியேறிய போது அங்கே ஒரு கிராமத்தை கடந்து செல்கிறார்கள். பலஸ்தீனுக்கு போற வழியில அப்ப இத்தனை அற்புதங்களை, அதாவது அந்த இவர்கள் எகிப்தில் இருந்த போது 9 அற்புதங்களை அல்லாஹு தஆலா எகிப்தியர்களுக்கு கொடுத்தான் என்று நாம் சொன்னோம். பின்னர் கடல் பிளந்திருக்கிறது, கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். இந்த அதிசயத்தை எல்லாம் அவர்கள் பார்த்த பின்பும் அந்த கிராமத்தை கடந்து செல்லும் போது அந்த கிராம மக்கள் சிலை வணங்கி கொண்டிருந்தார். ஒரு கிராம மக்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், கிராமத்திற்கு வந்தார்கள், அங்கே கிராம மக்கள் சிலை வணங்கி கொண்டிருந்தார்கள். காலு யா மூசா இஜல்லனா ஆலிஹத்தன் இஜல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அந்த ஊர் மக்களுக்கு எப்படி கடவுள் இருக்கிறார்களோ, சிலை இருக்கிறதோ, அதே போல எங்களுக்கும் ஒரு கடவுளை ஆக்கித்தாருங்கள் என்று கேட்டார்கள். யார் கேட்டது? இது முஸ்லிம்கள் என்று அறியப்படக்கூடிய பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலி இஸ்லாம்கிட்ட உடனடியா கேட்கிறாங்க, மூசா இங்க பாருங்க அந்த மக்கள் சிலை வணங்குறாங்க இல்லையா, எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சிலை வேணும் என்று கேட்டார். எப்படி இருக்கும், எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் உண்மையிலே அவங்க நம்பலையா, மூசாவை நம்பலையா? மூசா எதற்கு வந்தாங்க? ஃபிரௌன் கடவுள் என்று சொன்ன போது அதை ரத்து செய்வதற்காக வேண்டியும் அவனுக்கு எதிராக போராடுவதற்காக வேண்டியும் வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவர்கள் என்ன கேட்கிறார்கள் பாருங்க, எப்படி இருக்கும் கோபம், எவ்வளவு அதிசயங்களை கண்ணால பார்த்தாங்க. அப்ப பனீஸ்வரர்களுடைய மடத்தனம் இங்கிருந்து வெளிப்படுகிறது. நபிகள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், காலை இன்னக்கும் கோமத்தை ஜஹலூன், நீங்கள் மடக்கூட்டம் என்று சொன்னார். முட்டாள் கூட்டம், அறிவு கட்ட கூட்டம், எவ்வளவு அதிசயங்களை நீங்கள் பார்த்தீர்கள். அவர்கள் வணங்குகிற அந்த சிலைகள் எல்லாம் அழியக்கூடியது இல்லையா, அசத்தியம் இல்லையா? நீங்கள் இறைவனாகிய அல்லாஹுவாகிய யாவனை அல்லவா வணங்க வேண்டும். பஹுவ ஃபத்தலக்கும் அலல் ஆலமீன், இந்த உலகத்தாரிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு பேரருள் செய்திருக்கிறானே என்று அவர்கள் குறிப்பிட்டார். எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு அற்புதம் உங்களுக்கு தந்திருக்கிறார், எவ்வளவு கருணை புரிந்திருக்கிறார். மீண்டும் ஒரு சிலை வேணும்னு கேட்கறதுக்கு எவ்வளவு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், எவ்வளவு முட்டாள்கள் பாரு. அல்லாஹ்வுத்தால ரெண்டு வாக்கை கொடுத்தார், ஒன்று பைத்துல் முகத்தஸ், இன்னொன்று என்னவென்று சொன்னால் உங்களுக்கு நாம் தௌராத் என்ற வேதத்தை தருவோம் என்று அல்லாஹ் வாக்களித்தார். இப்ப முதல்ல தௌராத், அப்ப தௌராத்தை வாங்குவதற்காக இந்த மக்களை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய முதல் டாஸ்க், முதல் பணி. அப்ப சினாய்மலை பகுதிக்கு போகணும். அந்த சினாய்மலை என்று சொன்னால் எப்போ பலஸ்தீனிலிருந்து எகிப்துக்கு வரும்போது அல்லாஹ்வை சந்தித்தார்களே, அந்த அல்லாஹ்வுடைய ஒளியை சந்தித்தார்களே, அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும்.
அவ மக்கள்கிட்ட மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வாருங்கள் நம்ம வேகமாக நடந்து செல்வோம், அல்லாஹு தஆலா தௌராத்தை தருவதாக நமக்கு வாக்களித்திருக்கான் என்று. அப்போ பனிஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதர்கள் ஏன் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட அல்லாவோட கோபத்துக்கு காளானார்கள் என்பதை குறித்து தான் நம்ம இன்று பார்க்கிறோம். அப்ப கடல் கொடந்து காப்பாற்றப்பட்ட பின்னாடி அல்லாஹு ஜல்லஷானு தாலா வந்து என்னன்னா வந்து சொன்னா வந்து தௌராத்த தாரோன்னு சொல்றேன். மூசா அலி சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், மூசா சலாசி நிலையிலா 30 நாட்கள் அல்லாஹு ஜல்லஷானு தாலா கேப் கொடுத்துருந்தான், 30 நாட்கள் நோம்பு வைங்க, இந்த 30 நாட்களுக்குள் உங்களுக்கு நான் தௌராத்தை தருகிறேன் என்று. அப்ப இந்த மக்களை அழைத்து கொண்டு வாருங்களா, மக்கள் மெதுவாக 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 எதிலும் விருப்பம் இல்லாதவர்களைப் போல, 6 லட்சமா இருந்தாலும் வேகமா நடக்கணுமா இல்லையா, வேகமாகவும் நடக்கவில்லை, மெதுவாக மிக மிக மெதுவாக நடந்தார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள் இது கதைக்கு உதவாது, எனவே என்ன செய்ய வேண்டும், வேகமாக நடத்தார்கள். வேகமாக நடந்து 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 என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்க சென்றார். அப்ப அவர் சந்திப்பதற்கு முன்னாடி சந்திக்க செல்லும் முன்னாடி என்ன செய்தாங்க அப்படின்னா, ஹாரூன் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய சகோதரர் இருக்கிறார் இல்லையா, ஹாரூன் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க, நான் வேதம் வாங்க செல்கிறேன், இந்த மக்கள் ரொம்ப மெதுவாக நடந்து விடுறாங்க, வர்ற மாதிரி தெரியல, நான் வேகமாக செல்கிறேன், எனக்கு பகரமாக இந்த மக்களுடைய பொறுப்பை நீ எடுத்துக்கொள் என்று மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சகோதரன் ஹாரூன் இடத்துல பொறுப்பை கொடுத்தாங்க. பாத்துக்க பத்திரமா, நாம் வரும்படி அவர்களை நீ தான் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் சொன்னார். அப்ப வேகமாக இந்த மக்களை விட்டுட்டு மூசா அலி இஸ்லாம் வேகமா போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா கேட்டான், உமா அஜல கான் கௌமிக்கியா மூசா, மூசா எங்க சமூகத்தை விட்டுவிட்டு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அப்ப சினாய் மலைக்கு மூசா அலி இஸ்லாம் மட்டும் போயிருக்கிறாங்க. போகும்போது அல்லாஹு தஆலா கேட்டான், ஏன் மூசா இவ்வளவு வேகமா வந்தீங்க. அல்லாஹு தஆலா இடத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் மெதுவா மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, வாஜில் துலை கிரப்பீலி தரலாம், உன்னுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வேகமா வந்துட்டேன், யா அல்லாஹ் திருப்தி உன்னுடைய திருப்தி எனக்கு கிடைக்கும், அதுக்காக வேண்டி வேகம் வேகம் தௌராத்தை வாங்குவதிலும் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதிலும் வேகமாக செயல்பட்டார்கள். அந்த மக்கள் ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ அப்படி வந்துகிட்டே இருந்தாங்க. அப்ப இங்குதான் சினாய் மலையும் உள்ளது. அப்ப ரெண்டாவது தடவையாக அந்த சினாய் மலைக்கு மூசா அலி சலாத்து இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள். அப்ப அவ்வாறு அப்படி வேகமாக வருகிற போது 30 நாட்களே அல்லாஹு தஆலா வாக்களித்தான் இல்லையா, அந்த 30 நாட்களிலும் அல்லாஹு தஆலா சொன்னா 30 நாட்கள் நோம்புவீங்க. மூசா அலி சலாத்து இஸ்லாம் அவரிடத்துல நோம்பு வச்சா, ஆனா மூசா அலி இஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் நோம்பு வச்ச பின்னாடி என்ன ஆச்சுன்னா, வாயிலிருந்து ஒரு வகையான அந்த நோன்பாளிக்கு வரக்கூடிய அந்த வாடை வீச தொடங்கியது. அப்ப விட்டு 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 மூசா அலி சலாத்து இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நோம்பு வச்சாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்டாலுமே அஃப்தர்த்தையா, மூசா மூசாவை ஏன் விட்டு விட்டு நோம்பு வச்சீங்க, யாரா வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அந்த வாடை இல்லாமல் உன்னை தூய வாடையோடு தூய வாயோடு சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் விட்டு விட்டு நோன்பு வைத்தேன் என்று மூசா அலி இஸ்லாம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி மனத்தை விட மிக மிக எனக்கு பிடிக்கும் என்று உனக்கு தெரியாதா, எனவே என்கிட்ட கேட்காம நான் 30 நாள் தொடர்ந்து நோன்பைக்கு சொன்னேன், எங்கிட்ட கேட்காம நீங்க விட்டீங்க, இன்னொரு 10 நாள் நோன்பைங்க என்று அல்லாஹு தஆலா சொன்னார். மீண்டும் ஒரு 10 நாள் கொடுத்த மொத்தம் 40 நாள். மூசா அலி சலாத்து இஸ்லாம் ஹாரூன் இடத்திலும் தன்னுடைய சகோதர இடத்திலும் என்ன தன்னோட பனி இஸ்ரவேல் இடத்திலும் என்ன சொன்னாங்க, 30 நாள் நான் திரும்பி சொன்னேன். 40 சவுண்ட் மியூட் பண்ணுங்களேன், கொஞ்சம் யாரும் சவுண்ட் மியூட் இல்லாம இருக்கிறாங்க, சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும். மூசா அலி சலாத்து இஸ்லாம் அவர்கள் 30 நாள்ல திரும்பி வருவேன் சொன்னாங்க. அல்லாஹ் அங்க வந்து எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுட்டான், ஒரு 10 நாளோ வந்து கொடுத்தான். அப்ப 40 நாள் ஆயிடுச்சு. செய்தி எப்போ நடந்தது, இதுதான் வந்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஹாரூன அங்க தன்னுடைய பிரதிநிதியாக தன் சமூகங்கள் மத்தியில வந்து விட்டுட்டு போறதுனால அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இடத்துல வந்தாங்க. 40 நாள் முழுமை ஆயிடுச்சு. இந்த 40 நாளுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ் இடத்தில் பேசினார்கள், நேரடியாக பேசினார்கள், தொடர்ந்து பேசினார். அதனால தான் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு உடைய பேர் என்ன, கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுகிறவர். அல்லாஹு தஆலா சொல்றான், கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களோடு தொடர்ந்து உரையாடினான். அப்ப மூசா அலி இஸ்லாமுடைய உள்ளத்துல ஒரு சிந்தனை வந்துச்சு, என்ன, ஒன்று நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான் நம்மோடு, இரண்டு தொடர்ந்து பேசுகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் மூசா அலி இஸ்லாம் வந்த உடனே கேட்டான், வலம்மா ஜாலி மீகாத்னா கல்லமாஹு ரப்பஹு கால ரப்பி அரினி அல்லுரு இலேக்கு, நாம் வாக்களித்த அந்த இடத்திற்கு மூசா வந்தபோது மூசா நம்மிடத்தில் கேட்டார், யா அல்லாஹ் உன்னை எனக்கு காட்டு, உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டார். டைரக்டா பார்க்கணும், லைவா எனக்கு பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொன்னா, லந்தரானி, என்ன உன்னால பார்க்க முடியாது என்று. இல்லையா அல்லாஹ், என் மனம் ஏங்குகிறது,
எனவே எனக்கு பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலாவிடத்தில் கேட்டார்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு, பார்க்க முடியாதுங்கிற தெரியும். ஒரு ஒளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தில் சென்றபோது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், இறைவனை பார்த்தீர்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நூருன் அன்ன அராஹு, அவன் ஒளி, அவனை நான் எப்படி பார்க்க முடியும்? அந்த ஒளி என்ற திரையை அகற்றினால் எதிரில் இருக்கிற எல்லா பொருட்களும் கரிந்து விடும் என்று. அப்ப அல்லாஹு ஜல்லஷானு தஆலாட்ட மூசா அலைஹி ஸலாம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது, வலாக்கின் உந்துரையில் அடிச்சபல் அல்லாஹு தஆலா சொன்னா, சரி என்னுடைய ஒரு சிறிய 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 ஒரு ஒளி துண்டை நான் வந்து அதோ அருகில் இருக்கிற வேறொரு மலையின் பக்கம் நான் அனுப்புகிறேன், அதை நீ பார், அந்த மலை உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் என்னை பார்க்கலாம். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், ஊசியுடைய ஓட்டையின் அளவுக்கு எவ்வளவு ஒளி செல்லுமோ அந்த ஒளியை ஒரு மலை மீது அல்லாஹு தஆலா அனுப்பினான், அல்லாஹு தஆலா அனுப்பினான். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, அதாவது ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில்ஜபல் ஜஅலஹு தக்கா, அந்த ஒளி அந்த மலை மீது வந்தபோது சுக்குநூறாக அந்த ஒளி அந்த மலை சிதறியது, பொடிப்பொடியா மாறிடுச்சு. இந்த அதிர்ச்சி அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மலை தாங்குமா தவிடுபடியானது, திடுக்கிடக்கூடிய காட்சி. அந்த காட்சியில் அந்த திடுக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கிளை விழுந்தார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹர்ர மூசா ஸைகா, மூசா மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். அங்க மலை தொடுபடியாச்சு, இங்க மூசாவும் கீழே விழுந்து கிடக்கிறார். ஃபலம்மா அஃபாக, மூசா மயக்கம் தெளிஞ்சு எழுந்த போது, கால சுபஹானக யா அல்லாஹ், மன்னித்துக் கொள், நீ தூய்மையானவன், உன்னை பார்க்க முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே நான் தான் வான அவ்வளவு முஃமினீன், நான் முதலில் முதலில் ஈமான் கொண்டவர்கள் ஒருவன், உன்னை நான் இனி ஒரு நாளும் உன்னோட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, வந்து தௌபா கேட்டாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொன்ன, யா மூசா இன்னிஸ்தஃபைத்து கலன்னாசி பிரிசாலாத்தி வ பிகலாமி, மூசா இந்த உலகத்தாரில் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் ரசூல், உன்னை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னிடத்தில் நேரடியாக பேசுகிறேன். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு தஆலா சமாதானம் செய்ய விரும்புகிறான். சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஆசை, மனித ஆசை, எனவே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், மனிதர்களிலேயே உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உங்களிடத்தில் நேரடியாக பேசுகிறேன். அப்ப ரெண்டு சிறப்பு மூசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கு, ஒன்று தூதுத்துவம், இன்னொன்று நேரடியாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா பேசுகிறான். அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, வேதத்தை கொடுத்தான். ஃபஹுது மா அதைனாக வகும் மின ஷாக்கிரின், இப்ப வேதம் தருகிறோம், இந்த வேதத்தை தௌராத் வேதத்தை பிடித்துக்கொள், நன்றியுடையவனாக இரு. தௌராத் வேதம் எப்படி இருந்தது, கல்பலகைகளில், கல்பலகைகள், கல்பலகைகளில் எழுதப்பட்டிருந்தது. எல்லா விதமான உபதேசங்களும் அதில் இருந்தது, உபதேசங்கள், வழிகாட்டுதல். அல்லாஹு தஆலா சொன்னான், இதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இதில் இருக்க நல்லவற்றை உமது சமூகம் எடுத்துக்கொள்ளட்டும், அவர்களுக்கு நிற்கட்டளை பிறப்பிப்பீராக. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தௌராத்தை வாங்குறாங்க. இனிதான் இருக்குது கிளைமேக்ஸ், எப்படி அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள் என்று. இதுவரை நடந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இனி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்கி திரும்ப போறாங்க. அல்லாஹு தஆலா அழைத்தான், மூசா இங்க வா, நீர் இல்லாத இந்த 40 நாட்களில் உன் சமூகத்தை நாம் சோதித்தோம். அல்லாஹு தஆலா, அப்ப அல்லாஹ் எல்லாவற்றிலும் ஆற்றலுடையவர். மூசாவோட டைரக்டா இங்க 40 நாள் டைரக்டா பேசிட்டு இருக்கிறான், இங்க இந்த விஷயங்கள் நடக்குது, அங்கேயும் அதே நேரத்தில் மூசாவுடைய அந்த சமூக மக்களோட 600,000 பேர், 800,000 பேரோடு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் தஆலா இன்னா ஃபத்தன்னா கௌமக மின் பாதிக, நீர் இங்க வந்துட்டீர்ல, உமக்கு பின்னாடி உன் சமூகத்தை நாம் சோதித்தோம். சாமிரி, சாமிரி என்று சொல்லப்படக்கூடியவன் உன் சமூகத்தை வழிகெடுத்திருக்கிறான். அல்லாஹ் விளக்கமா சொன்னான், என்ன ஆயிடுச்சு, அந்த விளக்காம என்ன செஞ்சான், என்ன செஞ்சான், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வேதத்தை வாங்கிய போது அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுறான், கடும் கோபத்தில், கோபத்தோட உச்சியில் இருந்து கொண்டு உடலெங்கும் கோபத்தை பரவ, மூசா அலி இஸ்லாம் கோபத்தோடு அங்கிருந்து திரும்பினார் தன் சமூகத்தை பார்க்க. என்ன நடந்துச்சு அங்க, அப்ப 30 நாள் தானே மூசா அலைஹிஸ் ஸலாம் சொல்லிட்டு போனாரு, அல்லாஹ் தஆலா 10 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தால இருந்த மக்களுக்கு தெரியாது. அப்ப 40 நாள் ஆயிடுச்சு, ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று மக்கள் பேச தொடங்கினார்கள். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பனீஸ்ரல் பெண்கள் இடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. பனீஸ்ரல்னா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த யூதர்கள் பல முஸ்லிம்கள் என்று அறியப்படுகிற, இந்த முன்னாடி அறியப்பட்ட இவர்கிட்ட பழக்கம் என்னன்னா, எகிப்தில் இருக்கிற போது இந்த பனீஸ்ரவர்கள் பெண்களில் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்னா, மிஸ்ரி பெண்கிட்ட போய் நகைகளை அடமானம் அல்லது இரவல் வாங்குவாங்க, இரவல் வாங்கி அணிவாங்க. அப்ப அது இரவல் வாங்கி அணிவாங்க கொடுப்பாங்க. இந்த இரவோடு இரவாக ஊற விட்டு வந்துட்டாங்க இல்லையா, அப்ப இரவல் வாங்கிய நகைகளை எல்லாம் கொண்டுட்டாங்க இந்த பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள் என்று யோசித்து பாருங்கள். அப்ப அப்படி வாங்கிய போது எல்லா நகைகளும் கூடவே கொண்டு, அப்ப ஹாரூன் இஸ்லாம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தது. ஹாரூன் இஸ்லாம் மக்கள்கிட்ட சொன்னாங்க, வந்து நாம் இந்த நகைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், எனவே
இதனால் தான் மூசா திரும்பி வரவில்லை. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. எல்லா நகையும் கொண்டு வாருங்க. எல்லா நகையும் கொண்டு வந்து ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு குழி தோண்டினாங்க. அந்த குழிக்குள்ள போட்டு அதை மூடினாங்க. இது நமக்கு தேவையில்லை. இதனால் தான் மூசா வராமல் இருக்கிறார். இந்த காட்சியை சாமிரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த 600,000 பேர்கள் இருக்கக்கூடிய ஒருவன் பார்த்தான். அவனும் அந்த கூட்டத்தை சார்ந்தவன். அவன் பார்த்துட்டே இருந்தான். அவன் என்ன சின்ன அதில் அதை தோண்டி எடுத்தான். ஒரு காளை மாட்டை உருவத்தை, ஒரு சின்ன ஒரு காளை மாடு, ஒரு பசுமாடு மாதிரி, இல்லை காளை மாடு மாதிரி ஒரு மாட்டுடைய அந்த உருவத்தில் அதை செய்தான். அடிக்கடி மூசா அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு ஜிப்ரீல் இஸ்லாம் இஸ்லாம் வருவார்கள். குதிரையில் வருவார்கள், தோற்றத்துல வருவார்கள். இப்படித்தான் தஃசீர்ல சொல்லப்படுகிறது. அப்ப ஜிப்ரீல் இஸ்லாம் நடந்து சாதாரண மண்ணில் அவங்களுடைய குதிரை நடந்து போனாலும் என்ன ஆகுமா, அந்த மண்ணில் இருந்து புல் முளைக்குமா, படப்பட்டு முளைக்குமா. ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று எண்ணி காலமாட்டை செஞ்ச பின்னாடி அந்த ஜிப்ரீல் இஸ்லாமுடைய குதிரை தடங்கள் எங்கெல்லாம் படுகிறதோ அந்த தடங்கள் பட்ட இடத்தில் கொஞ்சம் மண்ணை எடுத்து காலமாட்டுக்கு வாயில போட்டான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கதான் புல்லு முளைக்குது, இங்கேதான் நடக்குதா அப்படின்னா, அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட காளை மாடு மாடை போல கத்தியது. போதுமே அதிசயம் இல்லையா. அதனால அவன் என்ன செஞ்சா வந்து மக்கள்கிட்ட சொன்னான், இதுதான் கடவுள், இதுதான் கடவுள். மூசா அங்கு வேற ஏதோ ஒரு கடவுளை தேடி போகிறார். வேதம் கொடுப்பன்றாங்க, அல்லா இருக்காங்கிறாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இதுதான் உண்மையான கடவுள் என்று சொன்னார். பாருங்க, மக்கள் நம்ப தொடங்கினார், மக்கள் நம்ப தொடங்கினார்கள். யோசிச்சு பாருங்க அருமை சகோதரர்களே, மூசா அலி இஸ்லாம் பின்னாடி வந்த போது கடுமையா கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துட்டீங்க அப்படிங்கிறத பின்னாடி கேட்டாங்க. ஏன் நாட்கள் 10 நாள் தானே, 10 நாட்களுக்குள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தை அந்த சாமிரி வந்து வடிகெடுக்க தொடங்கி விட்டான். அல்லாஹுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கி அநேக மக்கள் வழிபட்டார். மக்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 600,000 அல்லது 800,000 மக்களும் ரெண்டாக பிரிந்தார்கள். அதில் பாதி டைரக்டா அந்த காளை மாட்டை கடவுள் என்று சொல்லி வணங்க தொடங்கினார்கள். அப்ப மீதி இருக்கிறவர்கள் இது கடவுள் அல்ல என்று சொல்லவில்லை, மூசா வரட்டும் கேட்டுட்டு வணங்குவோம் என்று சொன்னார். அப்படித்தான் யாருமே சொல்லவில்லை, ஹாரூன் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை தவிர வேறு யாரும் சொல்லவில்லை, இது கடவுள் அல்ல சிலை, இது காளமாடுதான் என்று சொல்லவில்லை. யோசிச்சு பாருங்க, இந்நாள் இல்லாஹி இந்நாள் ராஜு, பாதி பேர் வணங்கினானுங்க, பாதி பேர் மூசா வரட்டும் என்று சொன்னார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அருமை சகோதரர்களே. அப்ப மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கடுமையாக கோபத்தோடு வந்தார். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா வந்து சொல்றான், அல்லாஹு தஆலா கே சொல்றான், மூசாவுடைய அந்த டென்ஷனையும் அந்த ஹாரூன் அலி இஸ்லாமுடைய அந்த எப்படி நடந்து கொண்டாள் என்பதையும் சொல்றான். ஹாரூன் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய மக்களிடத்தில் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க வந்து, அருமை மக்களே, இது சிலைதான், இது காளை மாடுதான், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வேர் இருக்கிறான், ரஹ்மான் இருக்கிறான், ரஹீம் இருக்கிறான், ரப்புக்கும் ரஹ்மான், ஃபத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள், வாத்தியூ அம்ரி என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுங்கள் ஹாரூன் சொன்னார். எங்க கேட்கிறது, ஹாரூன் சாஃப்ட், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் ஹார்டு. அதனால ஹாரூன் அவங்க தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து விட்டார். எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தம்பின் பார்க்க மாட்டோம், உங்களை கொண்டு போடுவோம்னு சொன்னார். நீ இந்த மாதிரி உபதேசம் செய்து கொண்டிருந்தால் கொண்டே போடுவோம் என்று சொல்லி காட்டினார்கள். அதானே, இப்ப காது இயக்க துளுனி அவர் பின்னாடி சொல்லி காட்டுற, காது இயக்க துளுனி என்னை கொல்ல முயன்றார்கள், கொல்றதுக்கு அவர் வாயை பொத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. மூசா தெரியாம அங்க கடவுளை தேடி போயிருக்கிறார், இதுதான் கடவுள் என்று சொல்ல. ஒரு ஒரு 800,000 பனி இஸ்ரவேலருடைய முஸ்லீம்கள் அறியப்படுகிற மக்களுடைய மடத்தான் எப்படி இருந்திருக்கு, யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே மார்க்கப்பற்றலும் எதுவும் இல்லாவிட்டால் அழிவும் இழிவும், அதுதான் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு நடந்து கொண்டு சொல்கிறது. பேரளவில் முஸ்லீம்கள் பாருங்க இல்லையா, 1,12,00,000 ரூபாய் முஸ்லீம் என்ற பேர் தாங்கிகள் திருப்பதிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மனோநிலைமை, என்ன மனோ நேற்று முந்தைய நாள் நடந்த நிகழ்வு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை ஏழைகள் உணவு இல்லாமல் தவிக்கிறார். அப்போ இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு சேர்க்கறதுக்கு என்று யோசித்து பாருங்கள். ஹாரூன் மன்றாடினார். மக்களுடைய பதில் என்ன தெரியுமா, மக்கள் ஹாரூன் மன்றாடிய போது, லன் நப்ரு ஹாலி யாக்கிபின் ஹத்தா இர்ஜி இலைனா மூசா, மூசா வரட்டும், மூசா வர்றது வரையாது நாங்க இந்த கடவுளை வணங்குறோம் என்று சொன்னாங்க. எப்படி இருக்கு, மூசா வர்ற ஒரு கடவுளை வணங்குகிறோம் என்று. அப்போ மூசா அலி இஸ்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, சிலை வணங்கிட்டு இருக்கிறாங்க. பாதி பேர்கிட்ட கேட்டாங்க, நீ நாங்க வந்து உங்களுடைய ஜவாப் உங்களுடைய பதிலுக்கு எதிர்பார்க்கிறோம், இது கடவுள் தானா இல்லையா நீங்க சொல்லணும், எப்படி இருக்கும். அந்த தௌராத்துடைய வேதம் இது புனித வேதம் என்று கூட பார்க்கவில்லை, தூக்கி எறிந்தார்கள், தூக்கி கப்பு தூக்கி தர இறந்தாங்க, வீசினாங்க. அவங்களுக்கு கோபம், இது புனித வேதம், அல்லாஹ் தந்திருக்கிறார் தௌராத்,
அதெல்லாம் பார்க்கல. அவங்களுக்கு கோபம் கட்டுக்கடங்க முடியாமல் இருந்தது. வேதத்தை தூக்கி இருந்தார்கள். ஆருனுடைய தலையை பிடிச்சாங்க. ஒரு கை வந்து தலையுடைய இந்த பின்னந்தலையில, இரண்டாவது கை தாடியில் இருந்துச்சு. பிடிச்சு இழுத்து எடுத்தாங்க. யார? தன் சொந்த சகோதரரை, சொந்த சகோதரரை. ஹாருனுடைய தடியை பிடித்து, தாடியை பிடித்திழுத்து, நீ குஃப்ருக்கு துணை போனாயா? நான் உன்னிடத்தில் என்ன சொல்லிவிட்டு சென்றிருந்தேன்? என் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளாம் என் கட்டளைக்கு மாறு செய்தாயா? கோபம் தாங்க முடியல. கதுபான், கதுபான உச்சி முதல் உள்ளங்கால் உரை. அவர்கள் வழிகட்டு கொண்டிருந்தார், அதை பார்த்து கொண்டிருந்தாயா? அப்பதான் ஹாரூன் சொன்னார், என் அருமை சகோதரரே, என் அம்மாவின் பிள்ளையே, லா தாஹுது பிலிஹியத்தி வலா பிரஸி, என் தலையை என் தாடியை பிடிக்காதீங்க. நான் ஏன் அவங்களை எவ்வளவோ தடுத்தேன், என்னை கொல்ல முற்பட்டார்கள், மக்களுக்கு முன் கேவலப்படுத்தாதீர்கள், நான் எவ்வளவோ சொன்னேன். நான் சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு கட்டத்தில் இந்த பனி சிலவர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்களோ என்று பயந்தேன், என்றாலும் என்னை கொல்லுவதாக சொன்னார். ரெண்டு பிரிவுனா ஒன்று. அப்போ என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல இது கடவுள் அல்ல என்று சொன்னால் என்ன ஆகும்? ஒரு பாதி பேர் வணங்கிட்டு இருக்கிறவன் அந்த சிலை வணக்கத்திலே ஈடுபடுவான், வணங்காதவன் தனியே காத்திருப்பான், அந்த பனிசரு ரெண்டாக பிரிந்து விடுவார். அப்ப இப்படி நீ பிரிச்சிட்டேன்னு வந்து அடுத்த கம்ப்ளைண்ட் சொல்லுவியோ என்று பயந்து, நான் அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்துல ஹாரூன் சொன்னார். இப்ப இந்த எப்படி இருக்கு அந்த காட்சி பாருங்க, முட்டாள்கள், மடையர்கள். அடுத்ததாக சாமிரியன், யாருப்பா இதை செஞ்சு சாமிரியன்னு, ஏன் ஏன்பா இதை பண்ண நீ அப்படின்னு கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவன்கிட்ட போய் கேட்டான், ஏன் இதை பண்ண, ஏன்? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட விளக்கம் சொன்னான். என்னவென்றால், நான் யாரும் பார்க்காத ஒரு பசுருத்து பிமாலம் யப்ஸ்ருபிஹி, அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். கபல்து கபுலத்தன் மின் அஸ்ரி ரசூல் ஃபனபத்துஹா, அந்த தூதருடைய காலடித்தடத்திலிருந்து மண்ணை எடுத்து, இதுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மண்ணை எடுத்து அதுல போட்டேன். கதாலிக சவ்வலத்தி நஃப்ஸி, அவன் கடைசியில எப்படி முடிக்கிறான் தெரியுமா, அந்த சாமிரி என்பவன், என் மனம் இப்படி செய்ய சொல்லிச்சு, செஞ்ச முடிச்சு பினிஷ். அவன் ஒரு அது ஒரு தப்பாக கருதவே இல்லை, என் மனம் இப்படி சொல்லிச்சு நான் செஞ்சேன். அப்படித்தான் நிறைய பேர் சொல்றாங்க, என் மனசாட்சி, என் மனம் இப்படி சொல்லிச்சு, எனக்கு இப்படிதான் தோணுச்சு, நான் அதை பண்றேன். மனசாட்சி, மண்ணாங்கட்டி, இந்த மனசாட்சி தான் மிகப்பெரிய கடவுள். அல்லாஹால ஒரு இடத்துல சொல்றான், குர்ஆன்லயே ஒரு இடத்துல சொல்றான், மனசாட்சியை கடவுளாக எடுத்துக்கொண்ட மக்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று. மனம், உங்க மனசாட்சி ஒன்றா இருக்கு, எங்க மனசாட்சி ஒன்னா இருக்கு. மனசாட்சி சொல்லிச்சு நான் கேட்டேன், முடிஞ்சிச்சுங்க என்று சொல்வதை போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்துல அந்த சாமிரி சொன்னான். என்ன, எப்படி அது ஹைப்பர் டென்ஷன் நேரம் அது இல்லையா, எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு ஒரு இறைத்துதர் பாவம் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ரஹிம் அல்லாஹ் மூசா, என் சகோதரர் மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எவ்வளவு வேதனைகளை கொடுத்தார்கள் அந்த இந்த மக்களுக்குடைய விடுதலைக்காக வேண்டி அவர் பிரவுண்ட எப்படி பேசியிருக்கிறார், எவ்வளவு துன்பங்களை தாங்கி இருக்கிறாரா இந்த மக்கள், முட்டார் மடக்கூட்டங்கள், மூடர் கூடங்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா சாமிரியை பார்த்து, யாருக்கும் வராத ஒரு நோயை அல்லாஹு தஆலா உனக்கு தருவான், உன் பக்கத்துல கூட மக்கள் வரமாட்டான், மனிதர்கள் உன்னை தொட மாட்டார்கள், உனது மறுமையினோட தண்டனை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு உரிமையா நோய் வந்துச்சு, அவன் ஊரை விட்டு மக்களை விட்டு ஓடினான், எங்க போனாங்க தெரியல. அப்ப அந்த என்ன செஞ்சாங்க, அந்த அந்த காளை மாட்டை தங்கத்தை இணைச்சாங்க, துண்டு துண்டா வெட்டினாங்க, எரிச்சாங்க, அந்த நைல் நதியில தூக்கி வீசினாங்க, அந்த நதியில், நைல் நதி என்ற நதியை நதியில தூக்கி வீசுறாங்க. வீசிட்டு சொன்னாங்க, பாருங்க இதை தானே வணங்கிட்டு நீ கடவுள், இதை தானே கடவுள் என்று வணங்கிக் கொள்ளுதீர்கள், இந்த கடவுள் உங்களுக்கு உங்களுடைய கடவுளுக்கு ஏற்பட்ட நிலைமையை நீங்கள் பாருங்கள். அப்போ மாட்டை தெய்வமாக கருதுகிற அந்த இதற்கு ஏன் இன்று இங்கே இந்தியா போன்ற நாடுகளிலும் மாடு புனிதமாக கருதப்படுகிறது சொன்னால், இவர்களாக உருவாக்கியதல்ல அது, அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த கலாச்சாரம் தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்திய இந்த மம்மி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, திரைப்படங்கள் பார்த்தாலும், அல்லது வந்து எகிப்திய சிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் மாட்டுத்தலை இருக்கும். அந்த கடவுள் மாட்டத்துல இருக்கும், உடல் மனுஷனா இருப்பான். ஆமா, மாடு தெய்வமாக மதிக்கப்படுவது அதே மாதிரிதான். வந்து வெஜ் தான் சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சைவம் தான் சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதுல அங்கே வந்துச்சு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பனிசருடைய அந்த கலாச்சாரம் தான் அப்ப அங்கிருந்து வந்தது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஆட்சி கிடைச்சல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கோபம் தணிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கே, ரப்பி அஃபிர்லி வலியாஹி வாத்ஹில்னா ஃபி ரஹ்மதிக்க வாந்தர் ரஹ்மரஹிம், எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் மூசா ஹாரூனுக்கும் நீ மன்னிப்பாயா, பிள்ளை பெருக்க தேடுவா, எங்களுக்கு கருணை புரியா, அல்லாஹ் தெரியாமல் செய்து விட்டாலும். அல்லாஹ் கோபப்பட்டான், அவ்வளவுதான். எப்படிப்பட்ட மக்கள், அந்த கடல்ல இருந்து வெளியே வந்த உடனே சிலை வேணும்னு கேட்கறாங்க, கடல்ல இருந்து வெளியே வந்த உடனே அதா பரவாயில்ல, இப்ப அடுத்த சிலை வேணும்னு கேட்கறாங்க, அடுத்த சிலை வணங்கியே விட்டார்கள். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன தஹதுல் இஜ்ல சயனாலஹும்
ரப்பியும் யாரெல்லாம் காளை மாட்டை வணங்கினார்களோ அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது உண்டாகும். இந்த உலகத்தில் இழிவு, ரெண்டு தண்டனை. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள், இந்த உலகத்தில் அவர்களுக்கு இழிவு. அதனாலதான் நீங்க ஓதுறமா இல்லையா, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியும் அல்ல, வழிகட்டவர்களுடைய வழியும் அல்ல. அந்த ரெண்டும் யூதர்களுக்கு உண்டு. கிறிஸ்தவர்களை பற்றி பின்னாடி பார்க்கலாம். வழிகட்டவர்கள் அவர்கள், அல்லாஹோட கோபம் இவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷான் முத்தாரா. எனவே அருமை சவர்களே, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அல்லாஹு ஜல்லஷான் முத்தாலாவுடைய ஆச்சரிய கட்டளை வருகிறது. அப்போ அல்லாஹ்கிட்ட வந்து பிழை பெருக்க தேடுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், தெரியாம வணங்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருயா அல்லாஹ் என்று கேட்டார். அப்ப இதற்கான தௌபா, எங்களை மன்னிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொன்னா, தௌபா வேண்டுமா உங்களுக்கு? ஆம் யா அல்லாஹ். அதாவது காலை மாட்டை எவெல்லாம் வணங்கினானோ அவனுக்கு பிழை பொறுக்க வேண்டும். அல்லாஹுத்துல ஆச்சரியமான ஒரு உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு போட்டான் தெரியுமா? யாரெல்லாம் காளை மாட்டை சிலையாக தெய்வமாக கருதி வணங்கினார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் தங்களை மாய்த்துக் கொள்ள. இது அல்லாஹுடைய கட்டளை. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹுத்துல அல்லாட்ட தௌபா கேளுங்க. யாரெல்லாம் காலமாட்ட வணங்குறீங்களோ அவர்கள் எல்லாம் அடுத்தது உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுங்கள், சூசைட் பண்ற மாதிரி ஒரு தற்கொலை. அதாவது என்ன ஆகும்னா, இந்த காலமாட்ட வணங்காத 70 பாதி பேர் இருக்காங்க, 400,000 பேர் அல்லது 300,000 பேர், இவனுங்க காலமாட்ட வணங்கணும்னு கொல்லணும். இதுதான் தண்டனை அப்படின்ற அல்லாஹ் உத்தரா. மறுமையில இப்படி நீங்க செஞ்சா மறுமையில உங்களுக்கு தண்டனை கிடையாது. அப்ப என்ன செஞ்சாங்க, பாதி பேர் அப்படின்னா பாதி பேர் 600,000 என்றாலும் 300,000 பேர் வணங்கினாங்க இல்லையா, சொல்லிட்டாங்க இதெல்லாம் அப்படிலாம் தற்கொலை செய்து கொள்ள முடியாது என்று. அப்ப அதில் இப்னு கஃபீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 70,000 பேர் தங்களை மாய்த்துக் கொள்வதற்கு, தங்கள் உடலை தியாகம் செய்வதற்கு, உயிரை தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்கள். 70,000 பேர் இறந்தார், மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு. பாக்கி 400,000 பேர்ல அல்லது 300,000 பேர்ல 230,000 பேர் தயார், நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வேதனை இருந்து கொண்டே இருந்தது. அதனால தான் அல்லாஹ் சொன்னா, உல தஜிதன்னஹும் அஹ்ரஸன்னாசி அலா ஹயாத், வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதுல அதிக பேரை உலகத்துல இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, வாழ வேண்டும் என்ற பேராசை உயிராசை அதிகம் உள்ளவர்கள் யூதர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மரணத்தை கண்டு ரொம்ப பயப்படுவானுங்க. ஏன் பயப்படுறானு தெரியுமா? ஏன் பயப்படுறானுங்க தெரியுமா? இந்த பண்ண தப்புக்கெல்லாம் அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது. அப்ப கோபம் தணிந்தது. அப்ப அல்லாஹ் ஷானுத்தாலா கோபம் தணிந்த போது அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான். இப்ப அடுத்து என்னாச்சு, அந்த தௌராத்துடைய வேதம் அங்கே எறியப்பட்டு அங்கே கிடக்கு இல்லையா, அதை வந்து வலம்மா சக்கத்த அல்வா, கோபம் கொஞ்சம் தணிந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த வேதத்தை எடுத்துட்டு வந்தாங்க. வேதத்தை எடுத்துட்டு வந்து மக்கள் கேள்விதுன்னு காட்டினாங்க. இங்க சரி முடிஞ்சிச்சு, காலமாட்டம் வணங்குனீங்க பரவாயில்ல, இப்போ இது அல்லாஹுடைய வேதம், இது அல்லாஹுடைய வேதம், இது வேதம், இந்த வேதத்துல அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுல தந்திருக்கிறான், உபதேசம் இருக்கிறது, எனவே இதை நீங்கள் சொல்றது கட்டுப்படுங்க. எல்லாமும் கூடி இருக்கிறானுங்க, ஒரு 600,000 70,000 போய் மீறி இருக்கிறானுங்க. அவர்கள் சொன்னார்கள், முதல்ல பார் கூலா சொன்னானுங்க மூசா. இப்ப எப்பொழுதுமே மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மூசான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏதோ அண்ணனை கூப்பிடுற மாதிரி, தம்பியை கூப்பிடுற மாதிரி, வேலைக்காரனை கூப்பிடுற. யா மூசா, நீ குரான்ல பார்த்தா தெரியும், யா மூசா. மூசான்னு யா மூசான்னு தெரியுமா? அந்த உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம அங்க வழி அரபு நாட்டுல பணியாளர் இருந்தா என்ன சொல்லுவாங்க, இங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க, அப்படிதான் தெரியும் உங்களுக்கு இல்லையா? அதே மாதிரிதான் கூப்பிட்டுருக்காங்க, யா மூசா இங்க வா. மூசாவை ஒரு நபியை எப்படி அழைச்சிருக்கிறாங்க பாரு, ஒரு ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம், ஒரு அன்பு, ஒரு மரியாதை, ஒன்னு ஒரு ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பெக்ட், ஒண்ணுமே கிடையாது. யா மூசா இக்ரா, அந்த வேதத்தை ஓதி காட்டுங்க, சொல்லி படிச்சு காட்டுங்க. அவங்க சொன்னாருங்க, இதை அஜபத்துனா எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க கேட்போம், எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க கேட்க முடியாது. ஒரே இடம் சொல்லிட்டாங்க, அடுத்தது படிச்சு காட்டுங்க, எங்களுக்கு பிடிச்சா அல்லாஹு தஆலா சொல்றான் இது ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. மூசா சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் இதை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னார்கள், முடியாது, காலூலா முடியாது, படிச்சு காட்டுங்க, எங்களுக்கு பிடிச்சா ஏத்துக்குவோம், பிடிக்கலன்னு நாங்க ஏத்துக்க மாட்டோம். பிடிவாதமாக மறுத்த வண்ணமே இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல இது கண்டிப்பா நீ கேட்கணும், எந்த வாக்குறுதியும் தர முடியாது என்று சொன்னார். அப்போ என்ன ஆயிடுச்சு, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் மண்டாடிதான் மண்ட கேளுங்கள், அவர்கள் பிடிவாதமா இருக்கிறார்கள். அல்லாஹ் சினாய் மலை, அங்க சினாய் மலை பக்கத்துல ஒரு பெரிய மலை, என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு இந்த பே வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஒரு மலையை பெயர்த்து எடுத்தான் அல்லாஹ் தஆலா. அந்த மலை கண்ணுக்கு எதிராக, கண்ணுக்கு முன்பாக உயர்ந்தது. இந்த 600,000 மக்களுக்கு தலைமையில வந்து அப்படி கொடை மாறி நிழல் மாறி இருந்துச்சு.
உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேதத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்களா இல்லையா? சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ரால 63 வசனத்துல. இதெல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்கும் இந்த வசனத்துடைய மகிமை தெரிகிறது. சினாய் மலையை நாம் அவருடைய தலைக்கு மேலாக உயர்த்தினோம். உயர்த்திட்டு கேட்டோமா, இப்ப மூசா இந்த குரான் வேதத்தைக்கும் இந்த தௌராத்தை ஓதி காட்டுங்க, ஏத்துக்கிறாங்களா இல்லையா? இல்ல ஒரேடியா இந்த 600,000 பேருடைய தலையில இந்த மலையை போட்டு நசுக்கி கொண்டு விடட்டுமா? பயந்துட்டாங்க. எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட சமூகம் யோசித்து பாருங்க. அது குடை மாதிரி இருந்தது, அந்த மலை தங்களுடைய தலை மீது விழும் என்று சொல்ல அவர்கள் நினைத்தார்கள். இந்த வேதத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துங்களை சொன்ன போது அவர்கள் பயந்தார்கள். அப்போ சொல்லுங்க, இப்ப நாங்க வேதத்தை நாங்க கடைபிடிக்கிறோம் சொன்னோம், அப்ப மலை உடனே போகல. அப்ப அல்லாஹு ஜல்லிஷானு தலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்டார், மூசா அடுத்ததா கேளுங்க, இனி அல்லாஹுடைய எந்த உத்தரவு வந்தாலும் கட்டுப்படுவார்களா கேளுங்கள், கட்டுப்படுவாரா கேளுங்க. அப்போ சொன்னாங்க கட்டுப்படுவோம் என்று சொன்னார் மடக்கூட்டம். அப்போ அல்லாஹு ஜல்லிஷானு தலா அந்த மலையை நீக்கினான். அடுத்ததாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அருமை சகோதரர்களே, அடுத்ததாக மூசா அலி இஸ்லாமருடைய மனம் வேதனையால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தவித்து கொண்டிருந்தது. ஒன்று, காலமாட்டம் வணங்கிட்டானுங்க இந்த பசங்க. ரெண்டாவது என்னன்னா, வேதத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னான். அல்லாவிடத்தில் பிழை உருக்க தேடுவதற்காக வேண்டி மனம் ஏங்கி மீண்டும் என்ன செய்தார்கள், காளை மாட்டை வணங்காத சமூகத்திலிருந்து 70 பேரை செலக்ட் பண்ணாங்க. மூசா அலி இஸ்லாம் வக்தார மூசா கௌமஹு சபீன ரஜுலி மீகாத்னா, 70 பேரை நல்ல மனிதர்கள் 70 பேரை செலக்ட் பண்ணி நம்மை சந்திப்பதற்கு வந்தார்கள். அந்த இருக்கிறதுலேயே இந்த வெல் செலக்டட் 70% இருக்கிற 70 பேர் அவர்கள் நடந்து கொண்ட முட்டாள்தனம். அடுத்ததாக தொடர்ந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களை வேதனைப்படுத்தது முட்டாள்தனத்துக்கு மேல் முட்டாள்தனம், பிடிவாதம், கோழைத்தனம், கஞ்சத்தனம், எல்லாம் எப்படி மூசாவை ஒரு வழி பண்ணியது என்பதை நாம் வருகிற வாரங்களில் பார்க்க இருக்கிறோம். அருமை சகோதரர், இன்று இதுவரை நடந்ததுல நாம என்னதுன்னா, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பாருங்க, அதாவது சமூக மக்கள் மெதுவா வர்றாங்க, வேகமாக போயிருக்கிறாங்க. அப்ப உள்ளத்தால் எதையும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது. நம்ம ஒண்ணு செய்யறோம்னா உள்ளத்தால் குறைஞ்சதா செய்தாலும் சரி உளப்பூர்வமாக செய்வோம். இது நம்முடைய மார்க்கம், இது நம்முடைய மார்க்கம். இனி வருங்காலம், வருங்காலத்துல இந்த மாதிரி பயான் பண்றதுக்கான சான்ஸ் கூட கிடைக்குமான்னு தெரியாது. அப்படித்தான், அதை நோக்கித்தான் இந்திய சமூகத்தை நகர்த்துகிறார். அந்த திட்டம் இருக்குது. எனவே கிடைக்கிறவரை நாம் அழகாக பயன்படுத்தி இனி பகிரங்கமாக தொழக்கூடிய நம்முடைய ஜெனரேஷனுக்கு முன்னாடி இதே இந்த நீடித்தால் அல்லாஹ்வுத்தால அப்படி விடமாட்டான். நீடித்தால் பாங்க பாங்க சொல்றது தடை போடுவாங்க, எல்லாம் நடக்கும். எனவே இருக்கிற அந்த நாட்களில் நாம் அல்லாஹை மனப்பூர்வமாக எவ்வளவு நாள் வாழப்போறோம் செய்ய வேண்டும், அல்லாஹை உணப்பூர்வமாக செய்வோம். இரண்டாவது, காளை மாட்டை ஏத்த அந்த பாருங்க, அவன் என்ன சொன்னான், மனோ இச்சை சொல்லிச்சு, மனம் சொல்லிச்சு நான் வந்து அப்படி செஞ்சேன். மனம் சொன்னதெல்லாம் கேட்காதீங்க, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லுகிறாங்கிற கேளுங்க. யூதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம், பின்னாடி நம்ம பார்க்கிறோம். ஒரு மூசா, யா மூசா, யா மூசா என்று கூப்பிடுகிறது. ஒரு நபியை எப்படி தன்னுடைய தந்தையை விட கண்ணியமாக அழைக்க வேண்டும் என்று சொல்லப்படும். இன்னைக்கு ரசூலுல்லாவையும் முஸ்லிம் என்ற பெயர்களில் இருந்து கொண்டு எக்ஸ் முஸ்லிம் ஒரு கூட்டம் வந்திருக்கு, ரசூலுல்லாவை கேலி பேசுறாங்க, அது பரவாயில்லை. முஸ்லிம்களே ரசூலுல்லாவை, அவரும் மனிதர் தானே, நாங்களும் மனிதர் தானே எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பண்பாடை நாம பார்க்கிறோம். ரசூலோட ஹதீஸ் இருக்கு, ரசூல்லா கொடுக்கக்கூடிய அதே கண்ணியம் ரசூல்லா கூடிய ஹதீஸ் கொடுக்கணும். இல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கேட்டவற்றின்படி நடப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து 4 வாரங்களாக மிக அழகாக, மிக தெளிவாக நாம் இதுவரை எவ்வாறு புரிந்து கொண்டிருந்தோமோ அதை விட ஒரு மாறுபட்ட கோணத்தில் புரிந்து கொண்டு அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்து நமது ஈமான் மேலும் வலுப்புற உறுதுணையாக நமக்கு மௌலவி அவர்களுடைய ஒவ்வொரு வாரமும் அமைந்துள்ளது என்று கூறினால் அது நிச்சயமாக மிகையாகாது. எவ்வாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள், அந்த பனி இஸ்ராயல் கூட்டம் எவ்வாறு ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் அருள் வந்து போதெல்லாம் மாறி இருளை நோக்கி சென்றார்கள் என்பதையும் பல சம்பவங்கள் மூலமாக நமக்கு எடுத்துரைத்து நம்மை இந்த வரலாறை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு சிறந்த உரையாக மௌலவி அவர்கள் அமைத்திருந்தார்கள். அத்தகைய சிறந்த உரையை வழங்கிய மௌலவி அவர்களுக்கு ஜஸாகல்லாஹு கைரன். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்தால் நன்மை உண்டு என்று
இன்று மோலவி அவர்களது உரையில் கூறினார்கள். அத்தகைய ஒரு சிறந்த செயலை இந்த தமாம் பயான் மூலமாக வாரம் வாரம் செய்யும் பாக்கியத்தை நமக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த நன்மையை நமக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தல்வான் என்று கூறி இந்த நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிச்சுக்கலாமா அனுரன், முடிச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹான அல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த நஸ்தௌஃபிரு நதுபிலை. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபூன், வஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கும் அல்லாஹ் கைர். வஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். முடிச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் முடிச்சுடும். இன்ஷா அல்லாஹ்.